நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் அட் ஹோம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க திங்ஸ் வச்சு நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இது வந்து இந்த மெத்தட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது பட் சில பல சுச்சுவேஷன்ஸில் சில டைம் நம்ம இந்த கோவிட் அந்த லாக்டவுன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நமக்கு வந்து சலூ ஐ மீன் பியூட்டி பார்லர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் இது வந்து பேசிக்கலி இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் தான் பட் சில பல தவிர்க்க முடியாத அன் அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னா நான் வந்து நான் வந்துட்டு பிளைட் வச்சுட்டு ஐப்ரோஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளைண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஐப்ரோஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு இல்லையா ஸோ இவங்களுக்கு நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு பிளேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட போகிறோம் ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் என்டையராக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பொறுமையாக ஒரு இடத்துல கூட நம்ம கட் காப்பி பேச்சு எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து லைவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் அண்ட் ஈஸியாகவும் உங்களுக்கு புரியும் பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மெத்தடை வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணாதீங்க அன்அவாய்டபிள் சர்க்கம்சஸில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நியூவான ஒரு பிளேடில் தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண பிளேட் எடுத்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து நியூ பிளேட் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோஸில் ஐப்ரோஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராஸை மற்றும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஒரு ஐப்ரோ தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள அவங்களுக்கு அந்த திக்காக இருக்கக்கூடியதை ஒரு தின்னாக நான் வந்து கொண்டு வரேன் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நார்மலான ஒரு ஐப்ரோவாக நான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரேன் ஸோ அது வந்து அப்பர் பார்ட்லையும் எடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி லோவர் பார்ட்லேயும் எடுக்கணும் அண்ட் லோவர் பார்ட்டில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணும் பிகாஸ் அது வந்து நம்மளோட கண் ரெப்பைக்கு மேலே தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பார்த்து இந்த மாதிரி பொறுமையாக சாஃப்ட்டாக வந்து நீங்கள் டச் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே விழாது நம்மளோட கண்ணில் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளை அந்த பிளேடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வளைச்சி இந்த மாதிரி கேர்வாக நம்ம வந்து பிடிக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் பிளேடை வந்து இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி கேர்வாக நீங்கள் வந்து பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹேராக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ பாருங்கள் நான் எந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டான இடத்துல தான் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைக் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் இந்த ப்ராசஸ்ஸை அண்ட் இங்கே பாருங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சைட் வந்து நம்ம க கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை வந்து நம்ம ஐ மீன் பிரெத்தை வந்து ரிடியூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பிரெத் ரெடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஷேப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ பிளட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்பர் ஐப்ரோஸும் நான் வந்து இப்போ ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக பிளேட் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிரும் ஸோ உங்களோட ஐப்ரோஸும் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு லெவலுக்கு வர மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சைடு இருக்க ஐப்ரோஸ்க்கும் இந்த சைடு இருக்கிற ஐப்ரோஸ்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியுது இல்லையா ஸோ இந்த சைட் திக் அண்ட் லெந்தியாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் இவங்களுக்கு இந்த கார்னரில் இந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த ஷேப்பை வந்து நான் வந்துட்டு இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் அண்ட் பிளேட் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்வ் பண்ணிக்கணும் நம்மளோட இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பிடிப்போம் இல்லையா அதில் வந்துட்டு அந்த தம்பு யூஸ் பண்ணி கர்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளேடை வந்து பிடிக்கணும் இப்போ பாருங்கள் தம் யூஸ் பண்ணி நான் வந்து கர்வ் பண்ணிக்கிறேன் தம் அண்ட் ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஐப்ரோஸை வந்து நம்ம டச்சே பண்ணணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட கிளைண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கிளைண்ட் கிட்ட கேட்டுக்கோங்க அவங்களுக்கு திக்கான ஐப்ரோஸ் வேணுமா இல்லை வந்து ரொம்ப தின்னாக வேணுமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஸோ கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நல்ல தின்னாக பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்து வந்து நம்ம ஷேப்பிங் கொடுக்கணும் பிகாஸ் தின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஹேர் ரிமூவ் பண்ணால் கூட அந்த இடத்துல இருந்து ஷேப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்துட்டு பண்ணணும் அண்டு இப்போ பாருங்கள் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தின் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப்பிங்கும் கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு ஷேப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து இந்த கண் ரெப்ப மேலே அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒன்று இல்லை ரெண்டு ஹேர் இருந்தால் கூட அதை இமீடியேட்டாக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு சைடு ஐப்ரோஸ் வந்து நல்லாவே வந்துட்டு ரெடி ஆகியிருக்கு அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டான ஷேப் அவங்க கேட்ட ஷேப்பில் வந்திருக்கு அண்ட் கிளைண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பேக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சிசர் வச்சு இந்த மாதிரி லென்த்தி ஹேர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து என்டையர் ஐப்ரோடைய லென்த் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு மாதிரி குச்சி குச்சாக இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக தெரியும் ஸோ அதனால இந்த ஸ்டெப்பையும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சைடு ஐப்ரோ வந்து பக்கவாக நம்ம வந்து எடுத்து முடித்தாச்சு இது வந்து இவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு அக்கேஷன் இருக்குது அந்த டைமில் ஷாப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்லேயே அண்ட் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த சைடு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஐப்ரோஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த சைடும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மிடில் பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மிடில் ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் மிடில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக அடுத்த சைடும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பாருங்கள் நான் இப்போ வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பொறுமையாக பிளேடை வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்து தாங்க ஹேண்டில் பண்ணணும் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் பிளேடில் பண்ணுறது அந்தளவுக்கு இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பட் சில பல சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இந்த ஐப்ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து நம்ம இவங்களுக்கு ட்ரிம் பண்ணணும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஈவனாக வரணும் ஸோ அதையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இந்த ஐப்ரோஸ்க்கு பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அவங்களோட திக்கான ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு தின் பண்ணிக்கலாம் தின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ஷேப்பிங்கை நம்ம வந்து பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் ஐப்ரோஸ் எல்லாமே நான் ட்ரிம் பண்ணிவிட்டேன் ஸோ அப்பர் சைடு எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தின் ஆகிருச்சு ஸோ அடுத்து லோவர் சைடில் இருக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா அந்த எக்ஸ்ட்ராஸை மாத்திரம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஐப்ரோஸ் இருக்கும் அதுக்கு கீழே அந்த கண் ரப்ப மேலாம் நம்மளுக்கு ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஹேர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பொறுமையாக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஷேப்பிங் கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து பண்ணணுங்க பிகாஸ் ஷேப்பிங் கொடுக்கும்போது ஒரு ஹேர் மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கப்புறம் தின் பண்ணி திக் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு ஹேராக ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா பிகாஸ் கண் ரப்பெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் தான் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேட் வச்சுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அவ்வளோதான் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது பட் என்னென்னா லைக் நம்மளுக்கு நாமே பண்ணிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வேறு யாருக்காச்சும் பண்ணி தரும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் வந்து அவங்க கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் அண்ட் ரெண்டு ஐப்ரோஸுமே நம்ம வந்து ஷேப்பிங் மு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் லேஸாக நம்மளுக்கு விசிபிளான ஃபோர் ஹெட் வரைக்கும் நம்ம வந்து எடுத்து எடுத்துருங்க ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிளைண்ட் கிட்டே செக் பண்ணிக்கோங்க ஐஃப் தேர் சேட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அவங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த சேஞ்சஸும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க ஸோ அதனால நான் அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இப்போ வந்து கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அவங்களுக்கு வந்து முக்கியமான இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு ஸோ அவங்க பிளேஸ்ல வந்து இப்போதைக்கு ஷாப்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்மிடியேட்டாக பண்ணாங்க அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி வித் வித் ஐப்ரோஸ் ஆஃப்டர் ட்ரிம்மிங் ஸோ இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஐப்ரோஸ் பண்ணி முடி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம பிளைய்டில் பண்ணதுனால ரேஷஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால் ஒரு நேச்சுரல் ரெமடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் என்னென்னா ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா அந்த ஆலிவேரா நேச்சுரலாக கிடைக்கிற ஆலிவேரா எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஜெல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட அந்த செடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷாப்லேருந்து வாங்குற ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் கிடைச்ச ஜெல் வந்துட்டு நான் இப்போ எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த மாதிரி கையில் வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந் அந்த ஐப்ரோஸ் அவங்களுடைய ஐப்ரோஸில் வச்சு நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுங்க ஸோ தட் அவங்களும் வந்து கொஞ்சம் லைக் சில்லாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேஷஸ் அந்த மாதிரி வரதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் அவ்வளோ நாள் அவங்க வந்து த்ரெட்டில் பண்ணிவிட்டு சடனாக அவங்க வந்து பிளேட்டில் பண்ணும்போது சில ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ரேஷஸ் வரலாம் ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அவங்களுக்கு மசாஜ் கொடு கொடுத்துருங்க என்டையராக அந்த ஒழு ஜெல் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொடுங்க ஸோ தட் இந்த அவங்களுக்கு வந்து அதை தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷஸ் எதுவும் வராது ப்ளஸ் இச்சிங் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரம் நீங்கள் ஐப்ரோஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள் அண்ட் இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இது தான் உங்களுக்கு ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிக் அண்ட் இது வந்து ஐப்ரோ அப்புறம் இருக்கிற பிக் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபா இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்